ஆமா இத பிரின்சிபல் விடு உள்ள போய் கவனிச்சு வா டேய் யாரா நீங்க நீ தான் விஜய் டிஸ்மிஸ் பண்ணியா ஆமா அதுக்கு என்ன போ கல்லூரி மாணவர்கள் காலித்தனம் பிரின்சிபால் தாக்கப்பட்டார் கல்லூரி பொருட்கள் எரிப்பு சென்னை அரசினர் கலைக்கல்லூரி மாணவர் விஜய் தன்னுடன் படிக்கும் மாணவிகளிடம் முறைகேடாக நடந்ததால் கல்லூரி நற்பெயரை காக்கும் நோக்கத்துடன் அம்மாணவனை பிரின்சிபால் டிஸ்மிஸ் செய்தார் இதனால் கோபமடைந்த விஜய் பிரின்சிபாலை தாக்கியும் காளிகளின் துணையுடன் கல்லூரி பொருட்களை எரித்து சாம்பலாக்கியும் இருக்க என்ன சார் இது அநியாயமா இருக்கு பிரின்சிபால் அடிச்சது ராக்கி காலேஜ் பொருட்களை எரிச்சது ராக்கி ஆனா நான் தான் இதை செஞ்சேன்னு உங்க பத்திரிகையில நியூஸ் போட்டிருக்கீங்க தம்பி நான் சொல்றது கேளு என்ன சார் கேக்குறது இதுதான் உங்க பத்திரிகை தர்மமா இதுதான் நீங்க படிச்ச படிப்பா நாட்டுல நடக்கிற அக்கிரமத்தை உள்ளது உள்ளபடியே சொல்ல வேண்டிய ஒரு பத்திரிகை ஆசிரியர் கேவலம் காசுக்காக இப்படி பண்ணிட்டீங்களே சார் உங்களுக்கு மனிதாபிமானம் இல்ல மனசாட்சி இல்ல மனசாட்சி இருக்கிறதுனாலதான் என் வேலையை நான் ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு வீட்டுல உட்காந்துருக்கேன் சாரி சார் நாங்க கொஞ்சம் ஆத்திரப்பட்டுட்டோம் நீங்க எழுதுலன்னு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் சார் ஆனா ஒண்ணு இந்த நியூஸ படிச்சுட்டு மத்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்களை பத்தி எவ்வளவு கேவலமா நினைப்பாங்க இத படிக்கிற பொதுமக்கள் எவ்வளவு தப்பா நினைப்பாங்க ஒவ்வொரு காலேஜுக்கும் போய் கத்தி கத்தி சொல்ல முடியுமா இதை நாங்க செய்யலன்னு இல்ல திருத்திருவா டமர் அடிச்சு சொல்ல முடியுமா இது நாங்க செய்யலன்னு நடந்த உண்மையை மற்ற மாணவர்களுக்கும் மக்களுக்கும் எப்படி சார் தெரிவிக்கிறது அதுக்கு ஒரே வழி நீங்க உங்களுக்காக ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறது தான் பத்திரிகை நடத்துறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல அது ஒரு பெரிய போராட்டம் நடத்துற மாதிரி அந்த போராட்டம் யாரை எதிர்த்து பணம் பதவி அதிகாரம் அராஜகம் இதெல்லாத்தையும் எதிர்த்து நாட்டுல நடக்கிற உண்மைகள் மக்கள் தெரிஞ்சுக்கணும் உண்மைகள் பொதுமக்கள் கிட்ட போய் அப்படியே சேரணும்னா அந்த உண்மைகள் உங்க பத்திரிகை அப்படியே அச்சில ஏறணும் ஆனா அந்த உண்மைகளை பெருந்தன்மையோட ஏத்துக்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்ம நாடு இல்லப்பா அதையும் மீறி நீங்க நிஜங்கள் எழுதும் போது உங்களை பல பேர் கை போலாம் கால் போலாம் ஏய் சில உயிர்களை போலாம் இது எல்லாத்துக்கும் நீங்க தயாரா சார் மக்களுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அதுக்காக உயிரே கொடுக்க நான் தயார் நானும் தயார் நானும் தயார் நாங்க எல்லாரும் தயார் நீங்க எல்லாரும் தயார்னா நானும் தயார் காலேஜ் பசங்கனால கானா பாட்டு பாடுறவனுங்க காலேஜ கட்டடிச்சு கண்ட இடத்துல கலாட்டா பாடுறவனுங்க இப்படி எல்லாம் ரொம்ப கேவலமா நினைச்சிட்டு இருக்காங்க சார் அந்த எண்ணத்தை மாத்தி காட்டுறோம் குட் தேங்க்யூ சார் சார் நம்ம பத்திரிகைக்கு என்ன பெயர் வைக்கலாம் நாளைய தீர்ப்பு நாளைய தீர்ப்பு மாணவர்கள் பேரில் நாச வேலை விஜய் மீது வீண் பழி எப்படி நம்ம ஹெட்லைன் அரசினர் கலைக்கல்லூரி மாணவன் ரவுடி ராக்கியின் கும்பல் கல்லூரி முதல்வரை தாக்கி கல்லூரி பொருட்களை எரித்து நாசம் செய்துவிட்டு அந்த பழியை அப்பாவி விஜய் மீதும் அவர்கள் நண்பர்கள் மீதும் வேண்டுமென்றே சுமத்தியுள்ளனர் இந்த முழுக்க முழுக்க பொய்யான செய்தியை சத்திய ஒளி நாளேடு வெளியிட்டிருக்கிறது ஆகவே இந்த உண்மைக்கு புறம்பான செய்தியை நம்ப வேண்டாம் என்றும் பாதிக்கப்பட்ட விஜய்க்கு நியாயம் கிடைக்க ஒன்று சேர வேண்டும் என்றும் நாளை தீர்ப்பு பத்திரிகை மூலமாக அனைத்து கல்லூரி மாணவர்களையும் வேண்டி கேட்டுக் கொள்கிறோம் நாளை தீர்ப்பு நமக்கு நல்ல தீர்ப்பாக இருக்க வேண்டும் அனைத்து கல்லூரி மாணவர்கள் ஸ்ட்ரைக் மாணவர் தொடர் போராட்டம் இன்று மூன்றாவது நாளாக அரசினர் கலைக்கல்லூரி மாணவர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் போராட்டம் தொடர்கிறது இந்த போராட்டத்தில் இப்போது அனைத்து கல்லூரி மாணவர்களும் தங்களை இணைத்துக் கொண்டார்கள் இதில் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு தீர்வு காணவில்லை என்றால் இன்று முதல் சென்னையில் உள்ள எல்லா கல்லூரி மாணவர்களும் காலவரையின்றி ஸ்ட்ரைக் செய்வதாக மாணவர் பேரவை முடிவு செய்துள்ளது இதே என்கொயரிக்கு டிபிஐ வந்திருக்காரா குட் மார்னிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் சார் உங்க பிரச்சனையை பேசி தீர்க்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் வெரி குட் அப்ப வாங்க உள்ள போலாம் சாரி சார் உள்ள ஒருத்தர் கூட அடி எடுத்து வைக்க மாட்டோம் எங்க போராட்டத்துக்கு நியாயமான தீர்ப்பு கிடைக்கிற வரைக்கும் நீங்களும் யாரும் உள்ள போக முடியாது பாத்தீங்களா சார் உங்ககிட்ட எவ்வளவு திமிரா பேசுறாங்கன்னு சார் ஒரு சாதாரண குற்றவாளி கூட தண்டிக்கும் போது அதுக்கு காரணத்தை சொல்லிட்டு தான் தண்டனை கொடுக்கறாங்க ஆனா என்ன டிஸ்மிஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் செஞ்ச குற்றம் நான் ஆயிரம் தடவை கேட்டுட்டேன் பதில் கிடைக்கல அதனால அந்த காரணத்தை தெரிஞ்சுக்காம நாங்க யாரும் உள்ள போக மாட்டோம் சார் உங்க விசாரணையை இங்கேயே நடத்துங்க இது ஒரு மாணவனுடைய பிரச்சனை இல்ல எங்க எல்லாருடைய எதிர்காலமும் இருந்தா இருக்கு ஒரு நல்ல மாணவனை காரணம் இல்லாம வெளியே அனுப்பினதால விசாரணை வெளியே தான் நடக்கணும் இங்கயா இந்த நடு ரோட்லயா எப்படிமா பொறுங்க சார் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்த ஒரு கோர்ட்டா மாத்தி காட்டுறோம் ஐசக்
டீ கடையில இருந்து ரெண்டு சேர் எடுத்துடுவாடா. டேய் மாப்பிள, காலேஜுக்கு டிபி வந்திருக்காரா? என்கொயரி கேட்லயே நடக்குது. எங்க நடந்தா என்ன? அந்த டிபி என்ன கிழிக்க போறாரு? டேய் ஒண்ணும் நடக்காது, ஏதாவது நடந்தா எங்க அப்பா இருக்காருல்ல. சரி வா, என்னதான் நடக்குது போய் பாப்போம். விஜய் நல்லவர் நல்லவர்னு நீங்க எல்லாரும் சொல்றீங்க, ஆனா காலேஜில் அவர் ரவுடியா நடந்துட்டு இருந்திருக்காரு. ஒரு நல்ல மாணவனை அடிச்சு காயப்படுத்தி இருக்கிறார், அதனாலதான் நாங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டோம்னு எனக்கு வந்து ரிப்போர்ட் சொல்லுது. இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? நல்லா இருக்கு சார் உங்க ஸ்டேட்மெண்ட். யார் ரவுடின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க, தெரியும். நான் இல்லாதவன் சார், ராத்திரி நேரத்துல வேலை செஞ்சு பகல்ல படிச்சுட்டு இருக்கிற ஒரு ஏழை. என் வேலையை கெடுத்து வயிற்றுல அடிச்சான், பணத்தை கொடுத்து ரவுடிகளை செட் பண்ணி என்ன அடிச்சு காயப்படுத்தினான், போலீஸ்க்கு லஞ்சம் கொடுத்து பொய் கேஸ் வேற போட்டு என்ன லாக் அப்ல தள்ளினான், காலி பசங்களை அனுப்பி என்ன கொலை செய்யறதுக்கே திட்டம் போட்டான். முடியல, அவனால எதுலையுமே ஜெயிக்க முடியல, அதனால என் படிப்புக்கு வளர்க்க பார்த்தான். அவங்க அப்பா ஒரு பெரிய கோட்டீஸ்வரர், அவனை விட்டு பிரின்சிபாலுக்கு ஒரு பெரிய பெட்டி அமிச்சான், பெட்டி நிறைய பணம். உடனே நான் ரவுடி ஆயிட்டேன். இந்த ரவுடி நல்லவன் ஆயிட்டான். அது மட்டும் இல்ல சார், அவ ஒரு பொம்பளை பொருத்தி, அவ காலேஜுக்கு படிக்க வரல, எங்களை மாதிரி படிக்க வர பொண்ணுங்களை இடிக்க வரா, சொல்லவே வெக்கமா இருக்கு சார். லேடிஸ் டாய்லெட்டுக்குள்ள பூந்து என்ன நாசிங்க பண்ணிருக்கான் தெரியுமா? அதுக்கு நான் சாட்சி. இவனோட பொறுக்கித்தனத்தை பொறுக்க முடியாம ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பே நிறுத்திட்டாங்க சார். இத கேக்க வந்த பேரண்ட்ஸ் கிட்ட இதெல்லாம் இந்த வயசுல சகஜம் தானே சப்போர்ட் பண்ணி அமைச்சிருக்காரு இந்த பெரிய மனுஷன். ஓகே ஓகே, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா கூட இருக்கலாம், ஆனா அப்படி நடந்தா கூட அதை எங்களுக்கு தெரியப்படுத்தணுமே தவிர, நீங்களா சட்டத்தை கையில் எடுத்துக்கிறது, பிரின்சிபால் வீட்டுக்கு போறது, அவர் முகத்துல கட்டையால் அடிச்சு காயப்படுத்துறது, காலேஜுக்கு உடமையான பொருள்களை எடுத்து எரிச்சு நாசம் பண்றது, இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? இல்ல சார், அதெல்லாம் நாங்க செய்யல. நான் எப்படிப்பா நம்புறது? அப்ப சொல்லு, பிரின்சிபல் அடிச்சது யாரு? காலேஜ்ல தீ வச்சது யாரு? நாங்கதான். இதையெல்லாம் செய்ய சொன்னது யாரு? இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா சார் உண்மையெல்லாம்? மிஸ்டர் ராஜசேகர், மாணவர்களுக்கு வழிகாட்டியா இருக்க வேண்டிய நீங்களே இப்படி எல்லாம் நடந்துக்கலாமா? அசிங்கமா இல்ல? சாரி சார். உடனே விஜய் காலேஜில் சேர்த்து. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நடந்த தவறுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா உள்ள போங்க. இல்ல சார், எங்க போராட்டம் விஜய் காலேஜில் சேர்த்துக்கிறது மட்டும் இல்ல, இந்த பொறுக்க பையன் ராத்திரி உடனே காலேஜ் விட்டு டிஸ்மிஸ் பண்ணணும். லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு இதுக்கெல்லாம் உடனே இருந்த பிரின்சிபாலையும் உடனே டிஸ்மிஸ் பண்ணணும். ஊழல் பிரின்சிபாலை, ஊழல் பிரின்சிபாலை, ஊழல் பிரின்சிபாலை, ஊழல் பிரின்சிபாலை, ஊழல் பிரின்சிபாலை, ஊழல் பிரின்சிபாலை. ஓகே, உங்க விருப்பப்படியே செய்யறேன். சாரி மிஸ்டர் ராஜசேகர், உங்களையும் இந்த மாணவன் ராக்கியும் உடனே காலேஜ் விட்டு நான் டிஸ்மிஸ் பண்றேன். இப்போ சாதாரண டிபியை பிரின்சிபலையும் ராக்கியும் டிஸ்மிஸ் பண்ணிருக்காரு. பிரின்சிபலை விட அவர் வேலை போனாலும் பரவாயில்ல, ராக்கி யாரு? அருண் மேத்தாவுடைய பையன், அவரையே டிஸ்மிஸ் பண்ணிருக்காரு. இதோ மந்திரி, இப்ப என்னையா பண்ண போற? என்ன என்னையா பண்ண சொல்றீங்க? நீ ஒண்ணும் செய்ய வேணாம், நீ நேரா கோட்டைக்கு போற, செய்ய வேண்டியதை செய்வ. அந்த டிபிஐ வேலையை விட்டு தூக்கி எறிஞ்சிட்டு திரும்பி இங்க வர. தூக்குறதா? என்னங்க விவரம் கட்டுதரமா பேசுறீங்க? நானே ஒவ்வொரு நாளும் ராசி பலன் பாக்குற மாதிரி தினமும் பத்திரிகையை பார்த்துதான் நான் மந்திரியா இருக்கிறனா இல்லையான்னு ஊர்ஜிதம் பண்ணிக்கிறேன். இந்த நிலைமையில டிபி இல்ல அவங்க பியூனை கூட தூக்க முடியாது. மேத்தா சார், இவர் சொன்னதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. இவரு இங்க வந்தா தான் உட்கார்றத, அங்கே விழுந்தா விழுந்ததுதான், எந்திரிக்கிறதே இல்ல. சும்மா ஆளுக்கால் பேசிட்டு இருக்காதீங்க, இனிமே உங்க யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்ல. இந்த விஷயத்த நானே டீல் பண்ணிக்கிறேன், நாளை காலேஜ்ல மீட் பண்ணலாம். சீயோ. பாய். TMN 9090. எங்க போயிட்டு போற ரூம் விட்டு கொஞ்ச நேரம் டைம் தரேன், இல்லன்னா கதவை உடைக்க வேண்டியதா? என்னடா சொல்ற? ஆமாண்டா, இந்த தெரு வரைக்கும் நான் தான் விட்டு போனேன், திடீர்னு ஒரு சத்தம், திரும்பி பார்த்தா அம்பாசிக்கார் பறந்துட்டு இருக்கு. யாருன்னு பாத்தியாடா? பார்க்க முடியலடா, நான் பார்க்கும்போது கார் போயிட்டு இருந்தது, ஆனா நம்பர் மட்டும் நோட் பண்ண. TMN 19. சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இது எங்களோட பிரச்சனை.
எங்களோட படிச்சுக்கிட்டு இருந்த மாணவியோட பிரச்சனை. எங்களை யாரும் பழி வாங்கத்தான் இதை செஞ்சிருக்காங்க. ஆமா சார், தயவு செய்து இது எங்ககிட்ட விட்டுருங்க. எப்படியாவது பிரியாவை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கணும். அது மட்டும் இல்லடா, இதை எவன் செஞ்சானோ அவனை தேடி பிடிச்சு தெருனே அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கொள்ளணும். வாங்கடா சார். எங்க காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்த பிரியான்ற பொண்ணை எவனோ கடத்திட்டு போயிட்டான். நீங்க தான் எப்படியா கண்டுபிடிச்சு கொடுக்கணும் சார். கடத்திட்டு போயிட்டானா இல்ல இவ யாரையாவது கடத்திட்டு போயிட்டாளா? டேய், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா பாரு, நம்மள செருப்பால அடிக்கணும்டா. அடிச்சுக்க. ஆனா என்கிட்ட செருப்பெல்லாம் இல்லப்பா, கவர்மெண்ட் கொடுத்த போட்ஸ் தான் இருக்குது. தரட்டுமா சார்? உங்களால ஆக்ஷன் எடுக்க முடியுமா முடியாதா? நீ ஆக்ஷன் எடுனா எடுத்துறணுமா? அதுக்கு தான் நான் இங்க உட்காந்துருக்கிறேன்னா? அதுக்கு தான் கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குதா? கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க, எங்க வேலை முடிஞ்சோம்னா பாக்கலாம். கம்ப்ளைண்ட் எழுதி உங்ககிட்ட கொடுக்கறது ஒண்ணுதான், ஒரு கழுத கிட்ட கொடுக்கறது ஒண்ணுதான். அப்புறம் என்னடா இங்க வந்தீங்க? கழுதையை தேடிக்கிட்டு போக வேண்டியதாடா.